ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு நிலை தமிழ் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான கண்டென்ட், சூப்பரான கண்டென்ட். அது என்னடா அப்படி ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த M1W87 அப்படின்னு ஒரு கன் விட்டாங்க தெரியுமா? அந்த கண்ணுக்கு ரெண்டு ஸ்கின் விட்டாங்க தெரியுமா? அந்த ரெண்டு ஸ்கின்ல எந்த ஸ்கின் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லி போட போகிறேன். இந்த கண்டென்ட் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கேன். ஏன்னா இது மெயின்லி எடுத்து போட்டது எதுக்குன்னா, யாரும் மணியை செலவழிக்க வீணாக்காதீங்க. இங்கே கரினா ஃப்ரீ ஃபயரில் இது மணி ஃபயர்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எந்த எடுத்தாலும் காசு, எதை எடுத்தாலும் டைமண்டு அப்படிங்கான யாரும் தயவு செஞ்சு தேவை இல்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யாதீங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ, நம்மள்கிட்ட வந்து ஸ்கின்னு முக்கியம் இல்லை, மொதல் விஷயம் ஸ்கில்லு தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இந்த ஸ்கின்னு இது இதுன்னு போகாதீங்க. நான் வந்து இது வந்து நான் நம்ம வீட்டில் கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கவங்களும் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, நானும் எல்லா ஸ்கின்னையும் எடுப்பேன், எல்லா இதுவும் எடுப்பேன், நான் படாபடா ப்ரோ பிளேயர் அப்படின்னீங்கன்னா எடுங்க. நான் ஒன்றுமே சொல்லதில்லை. நான் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இது விட்டானே M1W87 இந்த ஸ்கின் விட்டுட்டானே, இனி இந்த ஸ்கின் விடாததுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு தடவை விட்டானே, இனி விடுற அந்த ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு சுத்தமாக பவரு, அப்படி என்ன பவரு அப்படின்னா, அவரும் தரமான பிளேயர் தான், தரமான பிளேயர் தான், நல்லா அடிகிற பிளேயர் தான். அவர் வந்து ரோஸ் கலர் ஸ்கின் எடுத்திருக்காரு. அந்த ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு டா, அது ஸ்கின்னு பேர்லாம் என்னன்னு தெரியாதுப்பா, ரோஸ் கலர், இது ப்ளூ கலருங்க ரோஸ் கலர், சரிங்களா? அதுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு, அக்யூரசி மைனஸ், ஓகேவா? இந்த ஸ்கின்னுக்கு நான் வச்சுருக்க இந்த ப்ளூ கலர் இந்த M1W87 சிங்கிள் டேமேஜி, சிங்கிள் அக்யூரசி, ரேஞ்சு மைனஸு. ஏ ஷாட்கனுக்கு எதுக்குள்ளே கிட்ட வந்தால் தான் அடிக்கணும், எதுக்காக ரேஞ்சு அது தேவையே இல்லை. ரோஸ் கலர் ஸ்கின்ல இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஒரு M10 உள்ள ஒரு MP40 MP5 அப்படி உள்ள கன்னெலாம் கூட பார்த்துக்கலாம். சரி, என்ன டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, நல்லா அடிக்கும், இழுத்து பிடிக்கலாம் அடிங்கலாம். ஆனால் தேவையே இல்லாமல் ஒரு ஷாட்கன், மொத்தமே ரெண்டே புல்லட் தான் இந்த கண்ணுக்கு. இதுக்கு எதுக்கு, எனக்கு தெரிஞ்சு எதுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்? அதுக்கு நான் இந்த பிளேயர்லாம் நிறைய பேர் அடிப்பானே, சரி அவன்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. எடுக்கவங்க வந்து யாராக இருந்தாலும், இப்போ பெரிய பெரிய யூடியூபராக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே இப்போ அதை வந்து மொத்தமாக விளக்குறாங்க. இல்லாட்டி தான் இந்த கரணாகரனை நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கன்னா விட்டுருப்பானா கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை திரும்பியும். ஏன் விடலன்னா இதுதான் ஒரு மெயின் ரீசனு. ஒரு பவர் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு விட்டால் அது வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்கின்னு, நல்ல பவர் வைக்கணும். அதை விட்டுட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மொத்தமே ரெண்டே புல்லட் தான் ப்ரோ, டென்ஷனாக வருது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அது எதுக்கு? அதான் நான் போன வாட்டி இதை விட்டுட்டேன், என் ஐடியில் இந்த வாட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு M1W87 ஸ்கின் எடுக்கலாமேனு பார்த்தா இப்படி விட்றானே, லுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கின்னு. ஆனால் என்ன, இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் லேட் ஆகுதா, அது இழுத்தி இழுத்தி பிடிச்சிடுறாரு. அதுதான் அக்யூரசி மைனஸு. அக்யூரசி மைனஸ்னால் என்ன, எப்படி சொல்லனா, சும்மா புல்லட் செதறும் தெரியுமா படாமல், அது வந்து இப்போ ஏற்கனவே சும்மாவே செதறும் புல்லட்டு. இது அக்யூரசி வேறு மைனஸு, இது படவே படாது. இது வந்து அக்யூரசி ப்ளஸ்ஸு. இந்த ஸ்கின்னுக்கு தரமாக ஹெட் விழுங்க, தரமாக அடி தரமாக ஹெட் விழும். எனக்கு வந்து லேட தெரியாது, நான் இப்போவுமே சொல்லிடுறேன், எனக்கு M1W87 லேட தெரியாது. நான் லைவ் வரலான் இருக்கேன், சும்மா பிளேயிங்கு, சும்மா இந்த ட்ரைனிங் மாதிரி. நம்ம வந்து M1W87 இது அந்த கன்னு பேர் என்னப்பா, தரமான ஹெட்ஷாட்டு. இங்கே பேசி பேசி ஹெட்ஷாட் அடித்த வெறியில் கத்துறேன். அடுத்து வந்து லைவ் வரலான் இருக்கேன். லைவில் வந்து என் ரூம் மேட்ச் கஸ்டம் மேட்ச்லாம் நிறைய பேர் கேட்கிங்க, ப்ரோ எங்கள் கூட விளாடுவாங்க, ப்ரோ எங்கள் கூட விளாடுவாங்க ப்ரோ ஒன்று சொல்லிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு இருக்கேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டென்ட் எடுத்து போடலான் இருக்கேன். பெரிய பெரிய யூடியூபரோட சேலரி எவ்வளோ, அவங்க எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ளேஸ்க்கு வந்தாங்க, அப்படிலாம் அவங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு இதை எடுத்து போடுங்க அப்படின்ட்டு, ஓகேவா? சரி, நேரம் நம்ம மேட்ச்சுக்கு வந்துவோம். நிறைய நிறைய பலபல கொலகலன்னு பேசிட்டோம். டே 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 யாரா ஏத்தால் வர்றது அப்படின்னா, நம்ம சாம் ப்ரோ தான், நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரோ தான். ப்ரோ இப்படி ஒரு கண்டென்ட் எடுக்கணும், வாங்க ப்ரோ அப்படின்னா வந்துட்டாரு. ஓகே 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 ஓகே, வாடா வாடா கைப்புள்ள, வாடா கைப்புள்ள. அவரும் தரமான அடிப்பார், என்னாச்சுன்னு தெரில அவருக்கு, என்ன கஷ்டமோ. இல்லாட்டி நம்மளெல்லாம் போட்டு நொந்து நொந்துருங்க பாரு, ஹெட்ஷாட்டு, சரியான ஹெட்டு எனக்கு விழுந்துச்சு. ஆனால் என்ன, எப்படியோ தப்பிச்சுனேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் காமிங்க. தம்பியா அண்ணா பார்த்தேன், நம்மளுக்கும் M1W87
எங்கே விட்டாலும் எட்டவே எட்டாதுப்பா, அவ்வளோ தூரம். எப்படி ஆறு மேட்ச் ஜெயிச்சேனே தெரியாது. நானும் முதலே தோத்துருவோமோ அப்படின்னு தான் நினச்சேன். எப்படியோ ஜெயிச்சிட்டேன். சரி விடுங்க விடுங்க, வாடா 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 வாடா. நானும் ஓப்பனுக்கு வருவார் வருவார் வருவார்னு பார்த்துட்டே இருக்கேன். பாதி நேரம் ஓப்பன் வர மாட்டேங்கிற, பேக்கில் வந்து அடிச்சிட்ருக்காரு. வாடா டே, சரியான ஹெட்டு சரியான ஹெட்டு, கொஞ்சம் கூட ஆடாடா. இதுதான் அதில் ப்ளஸ்ஸு, ஓகேவா? இதுதான் அதில் ப்ளஸ்ஸு. என்ன இப்போ நான் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, ரேட் ஆஃப் ஃபயர் வந்து லேட் ஆச்சு. அவர் உடனே அடிச்சிட்டார், இழுத்து பிடிச்சிட்டாரு ரேட் ஆஃப் ஃபயர். அதில் ஒரு அமுக்கு அமுக்குனாலே ரெண்டு புல்லட் சாட்டு சாட்டுன் போது அந்த ஒரு ப்ளஸ் தான். அது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மொத்தமே ரெண்டு புல்லட்டு தான் இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியணும். அதனால தான் அந்த கண்ணை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க வந்து வச்சு அடிச்சிடலாண்டே. கண்ட்ரோல் பண்ணாமல் தெரியாதவங்களாம் வைக்க அடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ணு பெஸ்ட்டு அப்படின்னா, இந்த நான் வச்சுருக்கேம்மா அந்த ப்ளூ கலர் ஸ்கின், இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து M1 AA7 வந்து நிறையா பேர் இப்போ சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி பவர்லாம் குறைச்சிருக்கானே, இதில் வேறு சிங்கிள் டேமேஜ் கொடுத்துட்டான்லா. கிட்ட ஷார்ட் ரேஞ்சில் வந்தான்னா ரெண்டே அடி தான். மிந்தி ரெண்டு அடி அடித்தா வெஸ்ட்டு கிஸ்ட்டு போட்டாலும் அடி விழுந்துடும். இப்போ வந்து ஹெட்சாட் ஒரு அடி ஹெட்சாட்டில் விழுன்ருக்கு. ஆனால் இப்போ வந்து என் கிட்டே ரொம்ப க்ளோஸில் வந்துட்டான் வைங்களேன், ரெண்டு அடி நான் அடித்தோம்னாலே அவர் செத்துருவார். இப்போ ஒரு அடி விழுந்துட்டா இன்னொரு அடி அடி, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் ஸ்கின் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த ஸ்கின் பெஸ்ட்டுன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.